ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் லைனிங் சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டாச்சு கட்டிங் வீடியோவை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க வீடியோ லேட்டாக போடுறதுக்காக அன்பரச சுபையா அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்ததுக்காக பெரிய நன்றியும் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் எந்த அளவு ட்ரெஸ் வச்சு கட்டிங் பண்ணோமோ அதே அளவு ட்ரெஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் பக்கத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு சைடை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து சுடிதார் ஸ்டிச் பண்ணி பழகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்குக்கு கேன்வாஸ் வேண்டாம் நம்மளோட சேனலில் ஏற்கனவே சிம்பிள் டாப் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணணுங்கிறத போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு நெக்கு பகுதியை எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத போட்டிருந்தேன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த கட்டமாக தான் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் டாப் கிளாத்துடைய ஒரு சைடை பிரித்து இப்படி வச்சுருக்கேன் முன் பக்கத்தை வந்து எண்ணெய் பார்த்து வச்சுருக்கேன் ராங் சைடு வந்து பின்பக்கமாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்ல சைடுக்கு மேல் பக்கத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆம்பகுதியில் வந்து கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ரெண்டு சைடுலேயும் பார்த்துட்டு ஷோல்டர் சைடில் கரெக்டான அளவுக்கு கிளாத்தை வச்சாச்சு இப்போது ரெண்டு சைடுலேயும் சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் இது வந் இது வந்து நம்ம கார்னர் பக்கத்துல ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை திருப்பும்போது நமக்கு அசையாமல் இருக்கும் அதனால் ரெண்டு பக்கம் சேஃப்டி பின் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த சென்டரில் கூட இன்னொரு சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இதில் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துடைய இந்த கால் இன்ச் அளவுக்கு நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணும்போதே மார்க் பண்ணியிருந்தோம் இந்த கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் புதுசாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக வர்றதுக்காக நீங்கள் இப்படி டிராயிங் கூட பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இப்படி மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு வந்து வளைவெல்லாம் கரெக்டாக வரும் இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மார்க் பண்ண இடத்துக்கு மேலே தான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் இப்போ கரெக்டாக இந்த மாதிரி இந்த இடத்துல கார்னர் வருது இந்த கார்னர் இடத்துல ஊசி உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நிப்பாட்டிக்கலாம் நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த கழுத்து பக்கம் வந்து வளைவு நமக்கு கரெக்டாக வராது அதனால் ஊசி உள் பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே நிப்பாட்டிட்டு அடு அடுத்ததான் இந்த இந்த டேனிங்லேருந்து சென்டர் டேன் வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது சென்டர் இடத்துல ஊசி உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நிப்பாட்டியாச்சு அடுத்தது அடுத்த டேன் பக்கத்துக்கு திருப்பிக்கலாம் நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்ணாலும் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் அடுத்தது ஸ்ட்ரைட்டாக திருப்பிக்கலாம் திருப்பி ஸ்டிச் பண்ணி வெளியேடுத்துடலாம் புதுசாக நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சென்டர் மெயினான கிளாத்தில் வந்து கழுத்துக்கு வந்து கட் பண்ணும்போது இந்த கிளாத்தை கட் பண்ணக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைனிங்க்கு மட்டும் நம்ம கரெக்டான அளவுக்கு கழுத்து பகுதியை கட் பண்ணால் போதும் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு இந்த லைனிங் கிளாத் எந்த அளவு இருக்கோ அதோட அளவுக்கு டாப்புடைய கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கழுத்து பகுதியை கட் பண்ணதுக்கு பிறகு கரெக்டாக இந்த மூணு கார்னர் பக்கத்துலேயும் ஸ்டிச்சிங் பக்கம் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருலாம் இந்த கார்னர் பக்கத்தில் நம்ம கட் பண்ணாலே நமக்கு வந்து சுடிதாரை திருப்புறதுக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து லைனிங் துணியை உள் பக்கமாக திருப்பிக்கலாம் இப்போ நம்ம வெளிப்பக்கமாக திருப்பினதுக்கு பிறகு கரெக்டாக ஸ்டிச்சிங் இருக்கிற இடம் வரைக்கும் லைனிங் கிளாத் வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி அழுத்தமாக ஒரு தேய தேட்ரலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் இருக்கிற இடத்த நல்லா வெளியே எடுத்துட்டு அழுத்தமாக ஒரு தேய் தேய்ச்சிட்டுருலாம் அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறக்கு கிளாத் வந்து நமக்கு தூக்குன மாதிரி இருக்காது இப்போ தேய்ச்சதுக்கு பிறகு மேல் ஸ்டிச்சிங் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த கிளாத்துடைய ஓரப்பக்கத்துலையே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் அந்த கார்னர் இடத்துல எல்லாம் ஊசி உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நிப்பாட்டிட்டு நம்ம கிளாத்தை தான் இந்த ஸ்டிச்சிங்க்கு நேராக இருக்கிற மாதிரி திருப்பிக்கணும் சென்டர்லேயும் ஊசி உள்ளே இருக்கிற மாதிரி நிப்பாட்டிட்டு கிளாத்தை சைடாக திருப்பிக்கலாம் அடுத்தது ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி வெளிப்பக்கமாக எடுத்துடலாம் இப்போ ஒரு ஸ்டிச் பண்ணி கழுத்துடைய ஃபினிஷிங் ஃபுல்லாக முடித்தாச்சு இது ரெண்டு ஸ்டிச்சிங் மூணு ஸ்டிச்சிங் பண்ணாலும் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு இந்த ரெண்டு மூணு ஸ்டிச்சிங் பண்ணுறதெல்லாம் அது வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஷன் தான் அப்படியே கால் கால் இன்ச்சு வித்தியாசத்தில் சுற்றி வர நம்ம ரெண்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்டிச் தான் பண்ணுறேன் அடுத்ததாக உள்பக்கமாக திருப்பிக்கலாம் இப்போ உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த ஆம் பகுதியிலிருந்து இன்ச் அளவுக்கு அப்படியே லைனிங் கிளாத்தையும் இந்த மெயின் கிளாத்தையும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம் கழுத்துடைய ஃபினிஷிங்கை முடிச்சுட்டு தான் இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற வேலையை நம்ம செய்யணும் நீங்கள் அது நம்பர் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் ஒன் வந்து கழுத்துடைய ஃபினிஷிங் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து சுற்றி வர லைனிங் துணியும் மெயின் துணியும் ஸ்டிச் பண்ணுற வேலை தான் அதுவும் நம்ம வந்து சைடில் ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும் கீழ்பக்கத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கிறது நமக்கு அவசியம் இல்லை கரெக்டா ரெண்டு சைடுலேயுமே இந்த மாதிரி ஒரே மாதிரி எக்ஸ்ட்ரா துணி வந்து மெயின் துணி இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே கவனித்து பார்த்துட்டே ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ சைடில் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் வெளியே எடுத்துடலாம் இப்போ இந்த கீழ்ப்பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ண வேண்டாம் அப்படி சப்போஸ் நீங்கள் பண்ணுனீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் கிளாத் வந்து நமக்கு தண்ணியில் போடும்போது சிங்க் ஆகும் அப்போது நமக்கு லைனிங் கிளாத் வந்து ஸ்டிச்சிங் பண்ணினதுக்கு மேலே இந்த மாதிரி தொங்கும் லைனிங் கிளாத் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொங்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நம்ம எப்போவுமே ஏன்னா நம்ம வந்து இங்கே பிரியாத இடத்தான் சூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் சப்போஸ் நீங்கள் பிரிஞ்சு வர மாதிரி இடத்த கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாகவே இதை வந்து கால் வாசிக்கு ரெண்டு மாதிரி மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி சைடில் வந்து ஜாயின்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃபினிஷிங்காக இருக்கிறதுனால நம்ம இங்கே மடித்து ஸ்டிச் பண்ண அவசியம் இல்லை சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும் நீ அப்படியே இன்னொரு சைடு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பக்கத்துலேருந்து கரெக்டாக இந்த ஆம் பகுதியிலருந்து கிளாத்தை வந்து கரெக்டாக லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இப்படி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு நீங்கள் கீழ் பக்கத்தில் இப்படியே கிளாத்தை தள்ளிட்டு போகணும் நம்ம அதை கவனிக்காமல் எடுத்தோடனே நம்ம சைடுலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தை விட லைனிங் கிளாத் வந்து மேலே வந்துடும் அப்போ திரும்பவும் நம்ம பிரிச்சுட்டு அந்த ஃபினிஷிங் சரி பண்ண வேண்டியது வரும் அதனால் நீங்கள் இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறம்போது இப்படி ஷோல்டர் பக்கத்துலேருந்து கரெக்டாக அந்த கிளாத்தை கீழ் பக்கமாக இப்படி லைனிங் நம்ம தள்ளிட்டு போய் தான் இந்த சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணி ஆரம்பிக்கணும் இப்போ இன்னொரு சைடும் கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி தான் ஆம்பகுதி இடத்துலையும் ஊசி நிப்பாட்டிட்டு கிளாத்தை திருப்பிக்கணும் இந்த லைனிங் மெயின் நம்ம பண்ணியாச்சு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கரெக்டாக லைனிங் கிளாத் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை ஸ்டிச்சிங் நம்ம முடிச்சதுக்கு தான் பண்ணணும் ஒரு பக்கம் கட் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் கட் பண்ணிக்கலாம் பற்றி வேறு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு அடுத்ததாக பேக் சைடு பீஸை ஸ்டிச் பண்ணிடலாம் சேம் அதே மாதிரி தான் முன்பக்கத்தை வந்து நம்மளை பார்த்த மாதிரி கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த லைனிங் கிளாத்தையும் நமக்கு ஃப்ரண்ட்டு கிளாத்தில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஷோல்டர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் சைடும் ஆம் பகுதி மட்டும் சுற்றி வர எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி சென்டர் பார்த்து லைனிங் கிளாத்தை நம்ம வச்சுக்கலாம் அடுத்தது கழுத்து நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடிலையும் சேஃப்டி பின் பண்ணியாச்சு இப்போ பேக் சைடுக்கு வந்து ரவுண்டு கழுத்து வச்சுருக்கேன் இப்போ ரவுண்டாக மார்க் பண்ணி காட்டிடுறேன் இப்போ கழுத்துடைய சேஃபில் இன்ச் அளவில் மார்க்கரில் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலையே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த வளைவை வர்ற இடத்துல வந்து கிளாத்தை தான் நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் பண்ண பண்ணையே அப்படியே வளைச்சி கொடுக்கணும் நிப்பாட்டி நிப்பாட்டி வளைச்சிங்க அப்படின்னா இப்படி சென்டரில் கூட நீங்கள் நிப்பாட்டிக்கிங்க ஆனால் சைடில் நிப்பாட்டி நிப்பாட்டினீங்கன்னா எந்த இடத்துல நிப்பாட்டினாலும் ஊசி உள் இருக்கிற மாதிரி நிப்பாட்டினீங்கன்னா ஸ்டிச்சிங் ஒரே கோர்வையாக வரும் ஊசி வெளியே இருக்கும்போதே நிப்பாட்டி நிப்பாட்டி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து நமக்கு விலகி விலகி எல் மாதிரி வந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்துடும் இப்போ இந்த இந்த வளைவி சைடை ஸ்டிச் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் நீங்கள் ஸ்லோவாக மெதுவாக கூட ஸ்டிச் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் வளைவு பகுதியில் நிப்பாட்டி நிப்பாட்டி ஸ்டிச் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக வரும் சப்போஸ் அப்படியே நிப்பாட்டி பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் கூட ஊசி உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நிப்பாட்டினிங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து விலகாமல் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க இப்போ இந்த துண்ணிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது சேஃப்டி பின்னா நம்ம கலட்டிடலாம் இப்போ ரவுண்டு கழுத்தாக இருக்கனால நம்ம வந்து ஸ்டிச்சிங் இருக்கிற இடம் வரைக்கும் இந்த வளைவு பக்கத்துல எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம் நமக்கு வந்து கிளாத்தை திருப்புறதுக்கு சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் இப்போ கட் பண்ணதுக்கு பிறகு இந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம் அதே மாதிரி லைனிங் வச்சு நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு உள் நம்ம வந்து இந்த மாதிரி உள் பக்க துணியில் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடாது நம்ம அப்படி உள் ஸ்டிச் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள் கிளாத் வந்து வெளிப்பக்கமாக இப்படி இருக்கிறது கூட நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் அந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணணுன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க நமக்கு ஈஸியாக இருக்குமே திருப்பினதுமே நாங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவோம் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கத்தில் ஃபினிஷிங்கே இருக்காது அப்புறம் திரும்பவும் பிரித்து நாங்கள் ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் இதை சொல்கிறேன் எப்போவுமே நம்ம லைனிங் கிளாத்து திருப்பிட்டோம் அப்படிங்கும்போது மேல் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா கிளாத்துடைய மேல் பக்கத்தில் வெளி இப்படி ஸ்டிச்சிங் நம்ம பண்ணுனா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அழகாக இருக்கும் அதையும் நம்ம ஞாபகத்தில் எப்பவுமே வச்சுக்கலாம் கிளாத்துடைய பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடுக்கும் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி ஃபினிஷிங் நம்ம முடித்தாச்சு அடுத்ததாக உள் எடுத்துக்கலாம் உள் பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஆம் பகுதியில் துணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்த்துக்குங்க ரெண்டு சைடுலேயுமே அடுத்ததான் இந்த மாதிரி சென்டர் பக்கத்தில் இருக்கிற கிளாத்தை கரெக்டாக ரெண்டு சைடுலேயுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் சப்போஸ் நம்ம கவனிக்காமல் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது துணி வந்து கம்மியாக இருக்குது லைனிங் துணியை விட மெயின் துணி உள்ளே இருக்கும்போது திரும்பவும் நம்ம பிரித்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம உள் பக்கமாக திருப்பினதுமே கரெக்டாக ரெண்டு சைடுலேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி நம்ம மெயின் கிளாத்தை பிடிச்சிட்டு ஒரே மாதிரி உதறினாலும் சரி இல்லை நம்ம அப்படி தேய்ச்சி விட்டுக்கிட்டாலும் சரி அந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம் இனி சேம் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு பக்கத்தை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இன்ச் வித்தியாசத்தில் சுற்றி வர ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் பாருங்க சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு பிறகு இப்போ வந்து நான் முன்பக்கமாக பேக் சைடை இப்படி திருப்பி வச்சுக்கிறேன் அடுத்தது ஃப்ரண்ட் சைடுடைய கிளாத்தையும் முன்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கிளாத்தை வச்சுக்கலாம் இப்போ கழுத்து நம்ம முன்பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் ஸ்டிச் பண்ணி முடித்ததுமே நம்ம வந்து இப்போ சோல்டர் தான் ஜாயின் பண்ணணும் சோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் மேலே கீழே இருக்குது அப்படின்னா இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே வர பிரச்சனை தான் ஒரு சில டைம் நம்ம கரெக்டாக கிளாத்தை போட்டு ஸ்டிச்சிங்கும் கட்டிங்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த மிஸ்டேக் வராது ஆனால் முக்கால்வாசி சமயம் இந்த மாதிரி மிஸ்டேக் வரும் அப்படி வருதுங்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா எந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ச சிறுசாக இருக்கிற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி கிராஸாக நம்ம வரைஞ்சிக்கலாம் ஏன் இந்த மாதிரி கிரா ஏன் இந்த மாதிரி கிராஸாக நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து ஆம்பகுதியில் வந்து முன் பக்கத்துக்கு கொஞ்சம் குழிவாக தான் கட் பண்ணியிருந்தோம் அதனால் இது ஃபுல்லுமே இந்த எக்ஸ்ட்ரா துணியாக பேக் சைடில் நம்ம கட் பண்ணிடக்கூடாது இந்த ஷோல்டர் இருந்து ஒட்டி வர கிளாத்தை மட்டும் ஒரு மூணு இன்ச் மூன்றரை இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வளைச்சி நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அதில் இருந்து கிளாத் இந்த இவ்வளோ தூரம் நமக்கு கரெக்டாக ஒரே மாதிரி வந்தால் போதும் இந்த இடத்துல வந்து பேக் சைடில் வந்து நமக்கு கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் இப்போ வந்து கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி கால் இன்ச் அளவுக்கு ரெண்டு ஸ்டிச் பண்ணிக்கிங்க ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணும்போது இப்போ அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி ரெண்டு பக்கம் ஷோல்டரையும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு சைடுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி வளைவாக நம்ம இப்படி டிராயிங் பண்ணிக்கலாம் ட்ராயிங் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு மூணு மூன்று இன்ச் அளவுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி கால் இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ரெண்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு அப்படியே வெளிப்பக்கமாக பிரிச்சுக்கலாம் இப்போ வெளி பக்கமாக பிரித்ததுக்கு பிறகு நம்ம இந்த ஸ்டிச் பண்ண கிளாத்தை பேக் சைடு நெக்கு கழுத்து பார்த்து இருக்கிற மாதிரி இந்த கிளாத் அப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு மேல் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு அழுந்தாமல் இருக்கும் அதே மாதிரி சோல்ட்ரு பக்கத்தில் கிளாத் வந்து நமக்கு தூக்கிட்டு இருக்காது கரெக்டாக நமக்கு சோல்ட்ரு பக்கத்தில் அழுத்தமாக இருக்கும் இன்னொரு பக்கத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ரெண்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம் மாதிரி ஷோல்டர் பக்கத்தை ரெண்டு பக்கத்தையும் ஃபினிஷிங் முடித்ததுக்கு பிறகு இப்படியே அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது பக்கத்தை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பக்கத்தை ஃபஸ்ட்டு வந்து பக்கமாக பார்த்து இது வந்து ராங் சைடு இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் இது பக்கமாக இந்த மாதிரி சென்டர் பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்குங்க வச்சதுக்கு பிறகு நம்மளுடைய லைனிங் கிளாத்தை பிரிச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து இந்த மாதிரி வைக்கிறீங்க இந்த சைடு வந்து நம்ம வளைவு கொடுத்து ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இப்போ முன் பக்கத்தில் தான் லைனிங் கிளாத்தை வந்து நான் வைக்கிறேன் இதே மாதிரி இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா முன் பக்கத்துக்கு வளைவு வர இடத்த அடையாளப்படுத்தி அதே மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த முன்பக்கத்துக்கு வளைவி வர இடத்துக்கு நேராக இன்னொரு பக்கத்து கையும் கரெக்டாக இப்படி ஒரே மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மெயின் கிளாத்துடைய மேல் பக்கத்தில் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை ஒரே மாதிரி இப்படி வச்சுருங்க இது நம்ம துணியை பிரித்து பார்க்கும்போதே ப்ளவுஸுக்காக இருந்தாலும் சரி சுடிதார்க்கா இருந்தாலும் சரி இதை இப்படி நம்ம பார்த்ததுக்கு பிறகு தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போது ஒரு கைபீஸை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கை வந்து நம்ம வந்து கரெக்டான அளவுக்கு எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு தான் கிளாத்து விட்டு கட் பண்ணியிருந்தோம் அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த ஓர பக்கத்தில் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒரே மாதிரி வச்சுட்டு காலு இன்ச் வித்தியாசத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ முன் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு பண்ணினதுக்கு பிறகு அப்படியே இந்த கிளாத்தை வந்து இப்படி ரெட்டையை பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு இந்த சென்டர் பக்கத்தில் லைனிங் கிளாத் வந்து நல்லா உள் பக்கமாக போகிறதுக்காக இப்படி கையால் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம சுரண்டு விட்டோம்னா ஸ்டிச்சிங் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி லைனிங் கிளாத் நல்லா உள் பக்கத்தை பார்த்து போயிடும் இப்போ நம்ம அப்படியே லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இப்படி நம்ம திருப்பிக்கலாம் இப்போ உள் சைடு போயிருக்கோம் இப்போ மேல் ஸ்டிச்சிங்காக நம்ம கிளாத்துடைய மடிப்புடைய ஓர பக்கத்துலேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச் வித்தியாசத்தில் இன்னொரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் ரெண்டு லைன் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கைப்பக்கத்தில் துணி வந்து சுருண்டு வராமல் கொஞ்சம் ஸ்டிஃப்பாக நிற்கும் அதனால தான் நம்ம ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணுறது ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டிச்சிங் முடித்ததுக்கு பிறகு அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்கலாம் உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த ஆம் பகுதியுடைய சைடில் கால் இன்ச்சு வித்தியாசத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ மேல் பக்கத்தில் கால் இன்ச்சில் சுற்றி வர ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு இதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா துணியாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு கை பக்கத்தை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மார்க் பண்ண இடம் லேசாக தெரியும்னு நினைக்கிறேன் இது ரெண்டும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இன்னொரு தடவை மேல் பக்கத்தில் இந்த மாதிரி இன்ட்டு போட்டுக்கலாம் இது வந்து முன்பக்கமாக வர்ற இடங்கிற அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷிங் ரெண்டு கை பக்கத்தையும் முடித்ததுக்கு பிறகு நம்ம டாப் கிளாத் எடுத்துக்கலாம் இப்போ ஏதோ ஒரு சைடில் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து முன்பக்க கழுத்து இந்த முன்பக்க கழுத்துக்கு நேராக இந்த நம்ம மார்க் பண்ண இடம் வந்து முன்பக்கத்துடைய கழுத்துடைய ஆம் பக்கத்தில் தான் வரணும் சென்டர் மார்க்கிங் பக்கத்துக்கு நேராக கரெக்டாக ஷோல்டருடைய ஜாயிண்ட் இடத்தையும் கை பக்கத்துடைய சென்டர் பக்கத்தையும் இப்படி ஒரே மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்படி உங்களுக்கு ஒரே மாதிரி பிடிச்சிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இங்கே ஒரு சேஃப்டி பின் கூட நகராமல் இருக்கிறதுக்கு பண்ணிக்கிங்க இப்போ இப்படி ஒரே மாதிரி கைபீஸையும் டாப் கிளாத்தையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி இப்படி பிடிச்சிட்டு வரலாம் இப்படி பிடிச்சிட்டு வந்து எந்த இடத்துல கரெக்டாக முடியுதோ அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறக்க ஆரம்பிச்சுக்கலாம் கால் இன்ச் அளவில் சுற்றி வர ஸ்டிச் பண்ணிக்கலாம் வேறு ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிங்க இப்போ வெளிப்பக்கம் பார்த்துர்லாம் வெளிப்பக்கம் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி வரும் இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் கைப்பக்கத்தை ஜாயிண்ட் வச்சிடலாம் இதெல்லாம் வந்து கால் இன்ச்சுக்கு மேலே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க கால் இன்ச்சுக்கு அதிகமாக ஸ்டிச்சிங் உள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து கைப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்ச மாதிரியே இருக்கும் கிளாத்து அதனாலேயே முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாயிண்ட் வைக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து கால் இன்ச்சு தான் எப்போவுமே இருக்கணும் நமக்கு அதே மாதிரி இந்த சென்டரில் சோல்டர் பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது நம்ம சென்டரில் ஊசி உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆம் பக்கத்தில் வந்து ஷோல்டர் பக்கத்தில் வந்து ஸ்டிச்சிங் சரியாக வரல அந்த டேர்ன் பண்ணுறது வந்து கரெக்டாக வரல அப்படிம்பாங்க ஏன்னா இந்த சென்டர்லேருந்து நம்ம திரும்பவும் இந்த கிளாத் இப்படி இழுப்போம் இழுக்கும்போது இந்த இடத்துலேருந்து இந்த முன்பக்க கிளாத் வந்து நமக்கு இழுத்துட்டு வரும் அப்போ புதுசாக ஸ்டிச் பண்ணும்போது பதட்டமாக பயமாலாம் இருக்கும் ஸ்டிச்சிங் கரெக்டாக வராது அதே மாதிரி ஆஃப் இன்ச்சுக்கு மேலேயும் ஸ்டிச்சிங் பண்ணிடுவாங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்து ஊசி உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நிப்பாட்டிக்கிங்க நிப்பாட்டினதுக்கு பிறகு கிளாத்தை வந்து கொஞ்சம் நம்ம பெண்டு கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிளாத் இருந்தால் இப்படி தான் வரும் இப்போ இப்படி இருக்கிற கிளாத்தை தான் நம்ம வந்து இப்படி இழுத்து வச்சு கரெக்டாக அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணலான்னா சென்டரில் நீங்கள் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சிங் பண்ணுங்கள் ஆனால் நிறுத்தி நிறுத்தி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஊசி வந்து எப்பவுமே உள் பக்கமாக தான் இருக்கணும் நிப்பாட்டி நிப்பாட்டி அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை பிடிச்சிட்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் கரெக்டாக இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங்கும் விழுகும் நமக்கு அந்த சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ உள் பக்கம் இதே மாதிரி நீங்கள் ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிங்க வெளிப்பக்கம் பார்த்துர்லாம் இப்போ இந்த ஸ்டிச்சிங் கை பக்கத்தை நம்ம ஜாயிண்ட் வச்சதுக்கு பிறகு அப்படியே நம்ம வந்து உள் பக்கத்தை இப்படி திருப்பிக்கலாம் கரெக்டாக ஷோல்டர் பக்கத்தை ஒரே மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அரி கை பக்கத்தை ஒரே மாதிரி முன்பக்கத்தை ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க வச்சதுக்கு பிறகு நம்ம எந்த டாப்புடைய அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுமோ அந்த அளவு டாப்புடைய ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற இந்த டாப்புடைய முன்பக்கத்தையும் கரெக்டாக இப்படி ஒரே மாதிரி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கங்க சரியான அளவை அதே மாதிரி ஆம்பு பக்கத்து இந்த மாதிரி வச்சுட்டு எந்த இடத்துல முடியுதோ நம்ம ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு தடவை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க ஃபஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் சுற்றி வர பார்த்திங்கன்னா இடுப்புடைய ஓப்பன் சைடுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இப்படி ஓப்பன் சைடு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஒன்றரை இன்ச்சில் தான் மார்க் பண்ணியிருந்தோம் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் டாட் பண்ணிக்கிங்க மீதி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம கிளாத் விட்டுருந்தோம் அந்த ரெண்டு இன்ச் அளவுக்கு டேப்பை வச்சு நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க இந்த இடத்த இடத்துக்கு மேலே வரைக்கும் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ஒன்றரை இன்ச் நம்ம டாட் குறிச்சிருக்கோம் இல்லையா இந்த ஒன்றரை இன்ச்சிலேருந்து அந்த ரெண்டு இன்ச்சுக்கு இப்படி வளைவாக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து இப்போ இப்படி தான் பண்ண போகிறோம் ஒரு ஸ்டிச்சிங் இப்படி பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு கரெக்டாக இப்போ நம்ம ஓப்பன் சைடுக்கு மார்க் இல்லையா இந்த இடத்துல வந்து ஊசியை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போகக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போனீங்க வீ சேஃபுலாக ஸ்டிச் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சைடு ஜாயின்ல இந்த மாதிரி ரெண்டு மடி மடித்து இந்த ஸ்லிட்டு வர இடத்துல பார்த்தீங்கன்னா சுருக்கமாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கே சரியாக வராது அது நிறைய பேர்த்துக்கு என்ன காரணம்னு தெரியாது அது இந்த ஒரே ஒரு காரணம்தான் இந்த விசேஃப் மாதிரி இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்டிச்சிங் போகவே கூடாது ஸ்ட்ரைட்டாக இந்த கோட்லேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கொண்டு வந்துட்டு ரிட்டன் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்ச் அளவு வரைக்கும் ரிட்டன் நம்ம வந்த ஸ்டிச் மேலேயே தான் ஸ்டிச்சிங் கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு அதில் அந்த ஒரு இன்ச்சுக்கு மேலே தான் அந்த விசேஃப் மாதிரி கால் இன்ச் கேப்போ அல்லது ஆஃப் இன்ச் கேப்போ வந்து கேப் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் ஆப்புக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலையே ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ரெண்டு மார்க் பண்ண இடத்துல ரெண்டு ஸ்டிச் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் கிளாத் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி பார்த்து ஸ்டிச் பண்ணுறத விட இந்த கை முன் முன்பக்கத்தை பார்த்து இந்த கிளாத் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரியும் இழுத்த மாதிரியும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இந்த கிளாத் எப்படி இந்த முன்பக்கத்தை பார்த்து இருக்கோ அதே மாதிரி தான் பேக் சைடில் இருக்கிற கிளாத்தும் இந்த ஜாயிண்ட் வச்ச கிளாத்தும் இந்த முன்பக்கத்தை பார்த்து இருக்கணும் இதையும் நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க ஒரு கிளாத் பக்கத்தை பார்த்து ஒரு கிளாத் இந்த டாப் கிளாத் பார்த்து இருந்ததுன்னா நம்ம போடும்போது நமக்கு வந்து ஃபிட்டாக இருக்க மாதிரியே இருக்காது அந்த இடத்துல கிளாத் வந்து அந்த வித்தியாசத்தையும் காட்டி தரும் ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி நமக்கு வெளி காட்டும் இந்த ஜாயிண்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் கிளாத் வந்து இந்த கை பக்கத்தை முன் பக்கத்தை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி ரெண்டு சைடுமே பார்த்து இப்போ பிடிச்சுக்குங்க இந்த மாதிரி இப்போ ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸ்டிச் பண்ண பண்ண இந்த பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒரே மாதிரி இந்த கிளாத் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு கிளாத்தில் தான் மார்க் பண்ணியிருக்கோம் அதனால இந்த சைடில் வந்து இந்த ரெண்டு கிளாத்தையும் ஒரே மாதிரி நம்ம பிடிச்சுக்கலாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த புள்ளி வச்சுருக்கிற இடம் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இப்போ ஓப்பன் சைடுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு ஊசியை உள் பக்கமாக நிப்பாட்டிக்கலாம் இந்த கிளாந்த் அப்படியே முன்பக்கமாக நம்மளை பார்த்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நீங்கள் வி சேஃபாக ஸ்டிச் பண்ணிடுறாதீங்க நம்ம ஸ்டிச்சிங் பண்ணின இடத்துலையே நான் இப்படி மார்க் பண்ண இடம் வரைக்கும் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ மேலேயே ஒரு இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு பண்ணினதுக்கு பிறகு இப்போ நம்ம ஒரு கால் இன்ச் வித்தியாசத்தில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அதே மாதிரி தான் ரெ ரிட்டன் ரெண்டாவது ஸ்டிச்சிங் நம்ம பண்ணும்போதும் இந்த கிளாத்து ரெண்டு முன் பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி பிடிச்சிக்குங்க இப்போ ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த இடத்துல நமக்கு கிளாத் இருக்குது இது வேணும் அப்படின்னா நீங்கள் விட்டுர்லாம் இல்லை இது வேண்டாம் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணுங்கள் நான் ட்ராயிங் பண்ணி காட்டிடுறேன் இந்த இடம் ஏன்னா நமக்கு ரெண்டு இன்ச்சு கிளாத் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் நமக்கு ஃப்யூச்சரில் உடம்பு வந்தாலோ இல்லை டைட்டாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம பிரித்து பிரித்து போடுறதுக்கு இந்த இடத்துல வேணும் இது மட்டும் எக்ஸ்ட்ரா நீட்டிட்டுருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தை மட்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஓவர்லாக் பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே விடணுனாலும் விட்டுக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டிச்சிங் நீங்கள் பண்ணுன்னாலும் டக்குக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டிச்சிங் விட்டுக்கலாம் நம்ம ரெண்டு இன்ச்சு கிளாத்தை விட்டுருக்கோம் உள்ளே நீங்கள் எத்தனை ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்தாலும் கரெக்டாக இந்த நமக்கு ஸ்லிட்டு வைக்கிற இடம் வந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஸ்டிச்சிங்கில் தான் ஒரே ஸ்டிச்சுக்கு மேலே மேலே வந்து தான் நீங்கள் அப்படியே கிராஸ் க்ராஸாக நீங்கள் ரெண்டு டக்கு மூணு டக்குன்னு இந்த மாதிரி போயிக்கணும் இந்த ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி வி மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லிட்டுடைய ஃபினிஷிங் கண்டிப்பாக கரெக்டாக வராது அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்குங்க இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுலேயும் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு சைடு ஸ்லிட்டை மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரே ஸ்டிச்சிங் கொண்டு வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே தான் ரெண்டாக நம்ம வீ சேஃப் மாதிரி கால் இன்ச்சு வித்தியாசத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணினதுனால தான் இப்போ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எங்கேயுமே இழுத்து பிடிக்காமல் இந்த கிளாத் வந்து ஒரே அளவில் ரெண்டு பக்கமே நமக்கு இப்படி பிரித்து கொடுக்கும் இதே இந்த இடத்துலேயே நீங்கள் வீசேஃபாக வந்திருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இப்போ இப்படி ஸ்டிச்சிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் கை அப்படி வச்சுக்கிறேன் இந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு பெண்டு வரும் இப்போ உங்களுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங்கே வராது இது நான் ஸ்டிச் பண்ணி பலருக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது இப்போ வந்து அப்படியே நம்ம கீழ்ப்பக்கத்துக்கு வந்துடலாம் இப்போ ஏதோ ஒரு கிளாத்தை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு கிளாத்தை உள் பக்கமாக இப்படி தள்ளிடலாம் கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம கிளாத் இப்படி விட்டுருந்தோம் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக கூட மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவு மாறாமல் மாறாமல் தெரிகிறதுக்காக இப்போ இந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு இப்போ முக்கால் இன்ச்சுக்கு ஒரு மடி மடித்தாச்சு அடுத்தது இன்னொரு முக்கால் இன்ச்சுக்கு இப்படி மடிச்சுக்கலாம் இப்போ நம்ம முன்னாடி கொஞ்சம் மடிச்சிட்டோம் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே மாதிரி கிளாத் வந்து மடிச்சு கொடுக்குறக்கு நமக்கு வந்துடும் இப்போ இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் சைடு ஸ்லிட்டு வைக்கிற இடத்துல பார்த்திங்கனா ஒன்றரை இன்ச்சு தேவையில்லை ஒரு இன்ச் போதும் அப்படின்னாலும் ஒரு இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு ஏன் எக்ஸ்ட்ரா கிளாத் நான் விட்டுருக்கேன் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நமக்கு சைடு பக்கத்துலேயே துணி சுருங்கிருச்சு அல்லது இன்னும் கொஞ்சம் நமக்கு அகலம் வேணும் அப்படின்னாலும் இதை பிரிச்சுட்டு நம்ம கால் கால் இன்ச் அளவுக்கு கூட கிளாத்தை வந்து மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணும்போதே நம்ம துணியை எச்சா விட்டுருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து இது இது கரெக்ட் பண்ணிக்க முடியும் நம்ம கட்டிங் பண்ணும்போது துணியை கம்மியாக கட் பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் நாளைக்கு தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால தான் கிளாத்து வந்து நான் ஒன்றரை இன்ச் விட்டுருக்கேன் அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே முக்கால் இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச் வரைக்குமே நம்ம கிளாத்து விடலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் கரெக்டா இந்த சென்டர் இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடு கிளாத்தை இப்படி முன் பக்கமாக இப்படி நீங்கள் இழுத்து வச்சுக்கோங்க இழுத்து வச்சுட்டு இந்த சென்டர் பார்த்து நீங்கள் இப்படி மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எங்கேயாவது கிளாத் வந்து மடங்கி நின்றுது அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து உள் பக்கத்தில் தான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஃபினிஷிங் நமக்கு தெரியாது ஸ்டிச் பண்ணதுக்கு தான் பார்ப்போம் அதனால் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த கிளாத்தை வந்து இப்படி நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த முக்கால் முக்கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடித்து இப்படி ஒரு தேய் தேய்ச்சிட்டு ஸ்டிச்சிங் நமக்கு வர்ற வரைக்குமே நம்ம வந்து ஒரு கையை வந்து இந்த மடிப்புக்கு மேலேயே வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மடிப்பு சுருக்கம் ஏதாவது இருக்கா இல்லை ஃபினிஷிங் நீட்டாக இருக்கான்னு இப்போ வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் கரெக்டாக இந்த ஸ்லித்துடைய ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு ஊசி உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நிப்பாட்டிக்கலாம் நிப்பாட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த ரெண்டு கிளாத்துக்கும் சென்டராக இருக்கிற மாதிரி நம்ம கிளாத்தை இப்படி திருப்பிக்கலாம் திருப்பினதுக்கு பிறகு இந்த சைடு இருக்கிற இந்த ஒன்றரை இன்ச் கிளாத்தையும் முக்கால் முக்கால் இன்ச் அளவுக்கு இப்படி கிளாத்தை மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு அதே மாதிரி தான் இந்த இடத்துல சுருக்க ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் கிளாத்தை நல்லா நீட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ கிளாத்துடைய பக்கத்தில் ஊசி உள்ளே இருக்கிற மாதிரி நிப்பாட்டியாச்சு அடுத்தது நம்ம அடுத்தது நீ இந்த டைரெக்ஷனில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை திருப்பிக்கலாம் திருப்பிட்டு நம்ம முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச் அளவுக்கு இப்படி கிளாத்தை மடித்து வச்சுட்டு ஒரு தேய் தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ ஸ்ட்ரைட்டான ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் நம்ம மடிச்சு பிடிச்சி ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்டிச் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படியே வெளிப்பக்கமாக பார்த்துர்லாம் வெளிப்பக்கத்தில் பாருங்கள் எங்கேயுமே சுருக்கம் இருக்காது அதே மாதிரி ஸ்லிட்டு பக்கம் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நமக்கு இந்த இடம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த சென்டர் பக்கத்தில் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது அந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்குங்க நம்ம மேல் தையல் போடும்போது இனி வெளிப்பக்கமாக போட்டுக்கலாம் ஸ்டிச் பண்ணால் இன்னொரு கார்னர் பக்கத்தில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த ஸ்லிட்டுடைய ஓப்பன் கரெக்டாக எந்த இடத்துல இப்படி பிரியுதோ அந்த இடத்துல வந்து ஊசி நிப்பாட்டிடலாம் ஊசி வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நிப்பாட்டிட்டு அப்படியே கிளாத்தை முன்பக்கமாக திருப்பிக்கலாம் ஒரு சைடில் நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு சைடில் நான் வந்து ஸ்லிட்டு பக்கத்தை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பக்கத்துலையும் ஸ்லிட்டு பக்கத்தை ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நம்ம வெளிப்பக்கமாக திருப்பிடலாம் வெளிப்பக்கமாக திருப்பினதுக்கு பிறகு இந்த ஸ்லிட்டுடைய ஓப்பன் இருந்து ரெண்டு கிளாத்தையும் ஒரே மாதிரி பிடிச்சிக்கலாம் ஒரே மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா எந்த கிளாத் பெருசாக இருக்குது அல்லது ரெண்டு கிளாத்தும் முன்பக்கமும் பின்பக்கம் ஒரே மாதிரி இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த பக்கத்துடைய இந்த ஸ்லிட்டுடைய ஓப்பன் இருந்து ரெண்டு கிளாத்தையும் ஒரே மாதிரி பிடிச்சிக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கம் பிடிச்சதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு கிளாத் வந்து ஆஃப் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த மாதிரி நம்ம பக்கம் பிடிச்சி பார்த்ததில் கீழே இருக்கிற கிளாத்து வந்து நமக்கு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஒரே மாதிரி இப்போ கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாத்து ஒரே மாதிரி இருக்குது இப்போ கிளாத்தை இந்த மாதிரி பிரித்து பாதி தூரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ பேக் சைடு கிளாத்தை ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு திரும்பவும் ஒரு மடி மடிச்சுக்கலாம் மடித்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்டிச் பண்ணப்பாஃப் ஆஃப் இன்ச்சுக்கு ரெண்டு மடி மடிச்சுக்கலாம் இப்போ முடிக்கும்போது ரெண்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்டிச்சிங் நம்ம பண்ணினதுக்கு பிறகு அப்படியே அந்த கிளாத்தை வந்து வெளி திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த ஓர சைடில் இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இன்னொரு ரெண்டு ஸ்டிச் தான் கிளாத் வந்து நமக்கு தூக்காமல் கொஞ்சம் க்ரிப்பாக நல்லாயிருக்கும் அதனால் கீழ்ப்பக்கத்தில் எப்பவுமே ரெண்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த கார்னர் சைடும் சீக்கிரமாக தான் துணி வந்து உருண்டு போகாமல் ஸ்டிஃப்பாக நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும் மடித்து ஸ்டிச் பண்ணுறக்கு முன்னாடி திரும்பவும் இந்த இருந்து கிளாத்தை ஒரே மாதிரி பிடிச்சுக்குங்க பிடிச்சிட்டு இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் இந்த ஸ்லிப் இடத்துலேருந்து ஒரே மாதிரி கிளாத்தை பிடிச்சி எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்த இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மார்க் பண்ண இடத்துல கிளாத்தை வந்து மடிக்கலாம் ஒரு மடி மடித்து மார்க் பண்ண இடத்துல ரெண்டாவது மடி மடிச்சுக்கலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு ஸ்டிச்சிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆஃப் இன்ச்சுக்கு ரெண்டு மாதிரி மடிச்சுக்கலாம் ரெண்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம் பண்ணியாச்சு அடுத்தது அப்படியே வெளிப்பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு கிளாத்துடைய ஓரப்பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய சுடிதாருடைய ஸ்டிச்சிங் ஃபுல்லாக முடிஞ்சுது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளுடைய சுடிதாருடைய ஃபுல் ஃபினிஷிங்கையும் நம்ம பார்த்துடலாம் சுடிதார் டாப்புடைய ஸ்டிச்சிங் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகியாச்சு அயன் பண்ணியிருந்தேன் நீங்களும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு ஒரு அயன் பண்ணிக்கிங்க அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணினதெல்லாம் வந்து நல்லா க்ளாத் அமுந்து நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நாம் பாருங்கள் தேங்க் யூ